ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அதை எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ கடலை மாவுக்கு 1 கிலோ சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூட ஸ்வீட் வேணும்னா 100 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அப்புறம் இங்கே 1 டீஸ்பூன் குக்கிங் சோடா, அப்புறம் 1 பிஞ்ச் உப்பு. ஸோ இதுதான் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவில் குக்கிங் சோடாவும் உப்பும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். மாவு கட்டி இல்லாமல் நல்லா திக்காக கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காகவும் கரைக்கூடாது, கொஞ்சம் பார்த்து தண்ணி விட்டு கரைங்க. ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது. ஸோ லட்டு பண்ணுறதுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இது மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பூந்தி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இது மாதிரி ஒரு கரண்டி, அரி கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாப்பு வச்சு நல்லா ஈஸியாக இருக்கும் பூந்தி செய்ய. சப்போஸ் உங்கள்கிட்ட இது மாதிரி வாப்பு வச்சு கரண்டி இல்லைன்னா இது மாதிரி அரி கரண்டி எடுத்துக்கோங்க. இதுலேயும் செய்யலாம் பூந்தி. இப்போ பூந்தி செய்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் இது மாதிரி கரண்டியில் மாவு விட்டுட்டு கரண்டியோட அடிப்பாகத்தை வச்சு இது மாதிரி தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி விடும்போது நல்லா முத்து முத்தாக பூந்தி எண்ணெயில் விழுகும். ரொம்ப தண்ணியாக நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா பூந்தி ஷேப்பு வராது. இப்போ பூந்தியை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஃப்ரை பண்ணுங்கள். பூந்தி ரொம்பவும் ஃப்ரை ஆகிடக்கூடாது, கார பூந்தி அளவுக்கு கிறிஸ்பி ஆகிடக்கூடாது. அதே சமயம் பூந்தி வேகாமலும் எடுத்துட்டிங்கன்னா லட்டு சீக்கிரம் கெட்டுரும். பூந்தி நல்லா வெந்திருக்கணும், அதே சமயம் ரொம்ப கிறிஸ்பி ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். ஸோ இது ஃப்ரை ஆகட்டும். கிறிஸ்பி ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் பூந்தியே எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. லட்டு செய்கிறதுக்கு 2 டிப்ஸ் சொல்கிறேன். சர்க்கரைப்பாகு 1 கம்பி பதத்தில் இருக்கணும். 2வது டிப் என்னென்னா, பூந்தி ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த 2 டிப்ஸ் தான். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ரொம்ப ஈஸியாக லட்டு செய்யலாம். பூந்தியெல்லாம் ஆயிலேருந்து எடுத்துட்டு இதே மாதிரி எல்லா மாவுலேயும் பூந்தி செஞ்சுருங்க. அடுத்தது நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கிலோ சர்க்கரையை சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 கம்பிப்பதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்து வச்சிடலாம். சுகர் சிரப் 1 கம்பிப்பதம் வந்துருச்சு. ஸோ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ பூந்தியும் ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. ஏலக்காயை கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா பொடி பண்ணி சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப் ரெடியாக இருக்குது. அடுத்தது கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பூந்தியில் சர்க்கரைப்பாகு லைட்டாக சூடாக இருக்கணும். லைட்டாக சூடாக இருக்கிற சர்க்கரைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் பூந்தி சர்க்கரைப்பாக நல்லா அப்சர்வ் பண்ணி சாஃப்டாக இருக்கும்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரைப்பாகு விட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது கொஞ்சமாக பூந்தி எடுத்து மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்று சுற்றி இதுமாரி கோஸ் பவுடராக அரைச்சிட்டு மீதி இருக்கிற பூந்தியில் சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கை வச்சு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போது லட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் பூந்தி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி லட்டு பிடிங்க. கொஞ்சம் சூடாக இருக்கணும் லட்டு பிடிக்கும்போது. ஸோ அவ்வளோதான், சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி மீதி இருக்க பூந்தியிலே எல்லாத்துலேயும் லட்டு பிடிச்சிருங்க. அவ்வளோதான், சூப்பரான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. 10 டேஸ் ஆனாலும் கெட்டு போகாது. கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.